ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்கறதுக்கு சுகர் பற்றின ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக்கல் அனலைஸ், மிக நீண்ட கால அடிப்படைக்கு இந்த அனலைஸ் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட், வர மே 1ஆம் தேதியிலேருந்து 18 வயசுக்கு மேல் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து வேக்சினேஷன் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி மாலை 4 மணிலேருந்து துவங்கியிருக்காங்க. அதுக்கான லிங்கை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதான லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ரொம்பவே சிம்பிளான விஷயந்தான். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை பார்க்கக்கூடியவங்களும் 18 வயசுக்கு மேலேயும் 45 வயசுக்குள்ளே தான் மெஜாரிட்டியாக இருக்கீங்க. தயவு செஞ்சு ஒவ்வொருத்தருமே வந்து ஊசி போகிறது ரொம்ப முக்கியம். நானும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் காலம் கொடுத்துருக்காங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் காலம் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அந்த ஸ்பெசிஃபிக் காலத்தில் நீங்கள் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, முதல்ல ஆதார் நம்பர் கேட்பாங்க. அடுத்து ஆதாரில் இருக்கக்கூடிய பேர் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேலா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். அடுத்தது எந்த வருஷமும் நீங்கள் பிறந்தீங்க, இந்த 4 டீட்டெயில் தான் கேட்பாங்க. இதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு எனேபிள் பண்ணால் போதும், உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சகோதரர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சேர்த்து ஒரு 3 பேர் வரைக்கும் நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் ஆட் பண்ணலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1ஆம் தேதிக்கு மேலே ஊசி போடுவாங்க. மற்றபடி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் ஊசி போட முடியாது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மொபைலில் ஒரு டீட்டெயில்ஸ் வரும். அந்த டீட்டெயிலை பேஸ் பண்ணி அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் நீங்கள் போய் ஓபி கார்டு நீங்கள் வாங்கணும். ஓபி கார்டு வாங்கினதுக்கப்புறம் வேக்சினேஷன் வார்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு நீங்கள் அங்கே போங்க. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற டீட்டெயில் காமிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஊசி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ப்ராசஸ். அதுக்கப்புறம் திருப்பி உங்கள் மொபைலுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை பேஸ் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வந்துடும். இது முதல் டோஸ். அதுக்கப்புறம் அடுத்த டோஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நாம் சுகர் பற்றின அப்டேட்டுக்கு போகலாம். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கோல்டு ஃபியூச்சர் அதாவது அவுன்ஸில் ட்ரேட் ஆகக்கூடிய என்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோல்டு ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருந்தோம். $1,700 வந்து அந்த டைம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இது ரொம்ப அழகான பிக். இந்த இடத்துல நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா ஒரு $100 மினிமம் வந்து ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கடுத்தது இந்த இடத்துல வந்து $350 வரைக்கும் ஏறுவதற்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்த்தோம். அதில் $100 ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா அடுத்த அளவில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் உங்களை நீண்ட கால முதலீட்டில் கண்டிப்பாக இருக்கலாம். அதற்காக தான் அந்த வீடியோ பண்ணோம், அதுவும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதே பேஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நைமெக் சுகர் அதாவது US சுகரோட ஃபியூச்சரை பேஸ் பண்ணி ஒரு டெக்னிக்கல் அப்டேஷன் இருக்குது. அதை தான் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது டெய்லி சார்ட்டில். டெய்லி சார்ட்டில் உங்களுக்கு என்ன தெரியுது, நான் வழக்கமாக என்ன சொல்லுவேன்னா எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க சொல்லுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் என்ன ஆகிடுச்சுன்னா இந்த கேப் வந்து நேற்று வந்து ஃபில் ஆகிடுச்சு, $17.47 அப்படின்னு ஃபில் ஆகிடுச்சு. பட் இதை தாண்டி இன் டெப்த் டீட்டெயில் அது என்ன ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா நேற்று நம்ம ஓட்டிங்லாம் பண்ணோம். இப்போ அந்த ஓட்டிங் பார்த்துட்டு வரலாம். நேற்று நம்ம ஒரு ஓட்டிங் கேட்டிருந்தோம் நம்ம குரூப்பில், உங்களுக்கு சர்க்கரை பிடிக்குமா கேள்விக்கான காரணம் நாளை வீடியோவில் தெரியும் அப்படின்னு போட்டிருந்தோம். அதில் 3 ஆப்ஷன் கொடுத்தோன்னு ரொம்ப பிடிக்கும், பிடிக்கும், பிடிக்காது அப்படிங்கிற டீட்டில் கொடுத்தோம். நானே வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. ஸோ அந்த வியூ பண்ணது 360 பேர், அதில் ஓட் பண்ணது 202 பேர். அதில் மெஜாரிட்டி 49% வந்து பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்தது பிடிக்காதுன்னு ஒரு 29% சொல்லியிருந்தாங்க. 22% ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சர்க்கரை எல்லாருக்கும் பிடிக்கும், பிடிக்காதுன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. பட் சமீபத்தில் பொறுத்த வரைக்கும் ஒயிட் சுகரை வந்து நிறையா அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறனால சில பேர் அதை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததை என்ன பண்ணுமா வெள்ளம் அதை சார்ந்து போயிருப்பாங்க. சின்ன வயசில் நம்ம சக்கரை ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னா குழந்தை பிறந்தால் கூட அந்த குழந்தைகளை சக்கரை தண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய வழக்கம். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு எத்தனை பேருக்கு ரேஷன் கடையில் போய் சக்கரை வாங்கின பழக்கம் இருக்குது இல்லையா. நான் சின்ன வயசில் நான் மஞ்சள் பயிர் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அப்போ வரும்போது அந்த குட்டி கையில் என்ன பண்ணுவேன்னா எடுத்து அப்போ வாயில் போட்டுருப்பதால் நிறைய பழக்கம். இன்றைக்கும் கிச்சன் போனேன் அப்படின்னா அம்மா ஏதாவது காஃபி போட்டுருந்தாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் சக்கரை எடுத்து வாயில் டேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பழக்கம். பட் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ நாம் நேரடியாக வந்து அனலைஸ்க்கு வரலாம். இது நம்ம டெய்லியில் பார்த்தோம். இப்போ மந்த்லியில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கேண்டிலும் மந்த்லி கேண்டில் இதில் என்ன தெரியுது அப்படிங்கிறத முதல்ல நான் இண்டிகேட் பண்ணுறேன். ஒரு பிரமாதமான பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 12 வருஷம் கழித்து ஒரு பிரமாதமான ஒரு மூமெண்ட்டை வந்து இதில் நடந்திருக்கு. ஸோ 2008 பார்த்தீங்க அப்படின்னா அரவுண்ட் $10 அப்படின்னு ட்ரேட் ஆனது. அந்த ரேஞ்சில் வந்து பெரிய அளவில் வாஸ்ட் மூமெண்ட் கொடுத்துட்டு அகைன் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா 2016 திருப்பியும் அந்த ரேஞ்சு பக்கத்தில் வந்துட்டு திருப்பியும் ஒரு நல்ல மூமெண்ட். அகெயின் பார்த்தீங்கன்னா 2018-19 திருப்பியும் அந்த $10 பக்கத்தில் வந்துட்டு அகெயின் 2020
திருப்பியும் அந்த $10 திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மூமெண்ட் கொடுத்துட்டு அந்த மாதிரி. இதில் இன்னொரு ட்ரெண்டில் நான் ஃபார்ம் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னுமே கிளியராக தெரியும். எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரையாங்கிள், வெரி லாங் ட்ரையாங்கிள். அதில் இந்த சுகர் என்ன ஆச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிவிட்டது. ஸோ அரௌண்ட் வந்து $17.2 அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மந்த்லியில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுங்கிறது மிகப்பெரிய கன்ஃபர்மேஷன். இது வரக்கூடிய மாதம் வரக்கூடிய வருடங்களில் மிகப்பெரிய அளவில் வந்து சுகரோட விலை ஏறப்போகுது அப்படிங்கிறது ஒரு இண்டிகேஷன். ஸோ அப்படி ஏறும் பட்சத்தில் எவ்வளோ தூரம் போகும், ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா $23 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்தராக பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு மைல்டு கேப் இருக்குது, அரௌண்ட் பார்த்தீங்கன்னா $32 to $33 அப்படிங்கிற ரேஞ்ச். அரௌண்ட் இங்கே இருந்து பார்த்தோம் அப்படின்னா டபுள் த ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக வரக்கூடிய வருடங்களில் தான் இருக்கும். ஸோ இது ஒரு நீண்டகால முதலீட்டுக்கு ஒரு பிரமாதமான பிக். அப்படின்னா நம்ம இதை முதலீடாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் சுகர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்கோ அதில் நம்ம இப்போ சின்ன அளவில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மிக நீண்டகால அடிப்படைக்கு அது ஒரு பிரமாதமான ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ நம்ம ஒரு முக்கியமான ஒரு 3 பங்குகள் மட்டும் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் குரூப்பில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு பங்கை பற்றி நான் வந்து அனலைஸ் பண்ணி நான் வந்து ஒரு டீட்டெயில் கொடுக்குறேன். இப்போ அதில் முதல்ல நம்ம பார்க்குறது இஐடி பாரி. இது கூட திருச்சிக்கு பக்கத்தில் பெட்டவாத்தலைன்னு இருக்குது, அங்கே உங்களுக்கு 2 ஃபேக்ட்ரிஸ் வந்து இருக்குது. இவங்களும் சுகர் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். இப்போ இதில் என்ன இந்த கிராஃபை இந்த கிராஃபில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பெரிய கன்சாலிடேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ மூவ்மெண்ட் இருக்குது. இந்த கன்சாலிடேஷன் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விலையில் மேலேயும் கீழேயும் ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ சமீபத்தில் பார்க்குறது கூட ஒரு பிரமாதமான கன்சாலிடேஷன் ஜோனில் தான் இருக்குது. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 310 அப்படிங்கிற ஜோன்லேயே இருக்குது. மேலே பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக 366-367 அப்படிங்கிற இந்த இன் பிட்வீன்குள்ளேயே இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அது எம்ஓ டபிள்யூ கொடுத்துட்ருக்கும். இப்போ ஒரு பிரமாதமான சப்போர்ட்டில் இருக்குது, இந்த இடத்துல இருந்து திருப்பி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 10-15% இந்த ஷேர் வந்து ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஷார்ட்டில். மந்த்லியாக பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மந்த்லியாக கன்வெர்ட் பண்ணுறோம். மந்த்லியாக கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 2017 வந்து ஒரு 371 அப்படிங்கிற ஹையை ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஷேர் வந்து ரீச் ஆகிடுது. ஸோ ரொம்ப தெளிவாக இருக்குது, இதை பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் ஸோ வரக்கூடிய வருடங்களில் இந்த பங்கு பெரிய அளவில் வந்து விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சிம்பிளாக ஒரு டெக்னிக்கல் ட்ரா பண்ணலாம். ஸோ இதை வச்சு நம்ம இந்த ஷேர் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு கெஸ் பண்ணலாம் ரொம்ப ஷிப்பாக. ஸோ தற்போது விற்கிது 320 இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் இந்த ஷேர் தொடர்ந்து மேலே ஏறும்போது 600 வரைக்கும் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்மோஸ்ட் டபுள் த ரேஞ்ச் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, இது நீண்டகால அடிப்படைக்கு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குறது ரொம்ப ஃபேமஸான ஒரு பல்ராம்பூர் சீனி. இது நம்ம ஹவர்லியில் பார்த்துட்ருக்கோம். இதில் ஒரு பெரிய அளவில் டெக்னிக்கலாக எந்த ட்ரெண்டும் தெரியல. ஸோ இதை நான் மந்த்லியாக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மந்த்லியாக பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது தெரியுதான்னு பாருங்கள். இதுவும் ரொம்ப நாளாகவே ஒரு கன்சாலிடேஷன், கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் ஒரு 14 வருஷமாக கன்சாலிடேஷன்லேயே தான் இருந்திருக்கு அப்படின்னு ரொம்ப கிளியராக தெரியுது. இப்போ அந்த கன்சாலிடேஷன் பிரேக் ஆகிடுச்சு. இப்போ இது உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதுதான் எக்ஸாக்ட் கன்சாலிடேஷன். ஒரு குறிப்பிட்ட விலையில் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றம் இறக்கம் அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்டாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கன்சாலிடேஷன் போன மாதம் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சு 267 அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மந்த்லியில் ரொம்ப கிளியராக ட்ரெண்ட் கொடுத்துருச்சு. இது பெரிய அளவில் மிக நீண்டகால அடிப்படைக்கு பறக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய த்ரிவேணி இன்ஜினியரிங், இதுவும் வந்து கிளியராக வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் தான் சமீபத்தில் இருந்து பிரேக் அவுட்டாக இருக்குது. இது நம்ம டெய்லி சார்ட்டில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுதான் திருப்பி நான் சொல்கிறது கன்சாலிடேஷன். ஒரு குறிப்பிட்ட விலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா மேலே கீழே இருக்கும். எப்போ இந்த கன்சாலிடேஷனை பிரேக் ஆகுதோ இந்த ஷேர் வந்து ஃபர்தராக மேலாகும். ஸோ இதுதான் அடுத்தது சப்போர்ட்டாக மாறும். ஸோ இந்த லெவல் வந்துட்டு திருப்பியும் அது பிரமாதமாக வந்து ஹவர்லியில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இதை நம்ம மந்த்லியை கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். மந்த்லியை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர்லேயும் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக ஒரு கீழே பாட்டம் இருக்குது. அந்த பாட்டம் விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 அப்படிங்கிற ரேஞ்சிலேயே பல தடவை வந்துட்டு இருக்கு. மேலே பொறுத்த வரைக்கும் இதுதான் லெவலாக இருக்குது. ஸோ இந்த லெவலை வந்து 2 வந்து பிரேக் ஆகிருக்கு. சமீபத்துலேயும் வந்து மந்த்லியில் ஒரு பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இது எவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சிம்பிளாகவே டெக்னிக்கல் ட்ராவில் பார்க்கலாம். எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இதுதான் அதெல்லாம் டார்கெட்டாக இருக்குது. ஸோ 116-115 ரேஞ்சான டார்கெட், இந்த டார்கெட் அது ரீச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் இந்த பங்கும் வந்து ஒரு பெரிய அளவில் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாம் எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா
நைமெக்ஸ் சுகர். ஸோ அது வரக்கூடிய நாட்களில் டபுள் த ரேஞ்ச் வர சான்ஸ் இருக்குது. அப்படி வரும்போது இந்த பங்குகள் பார்த்துக்கும் ட்ரிபிள் கூட அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது மிக 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 நீண்ட கால அடிப்படைக்கான ஒரு அனலைஸ். ஸோ ரொம்ப ஷார்ட் டர்மாக தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. மிக சிறிய அளவில் வந்து ஒரு சிறிய தொகை கூட நம்ம இதை முதலீடு செய்யலாம். நேரம் இருக்கும்போது மற்ற சுகர் ஸ்டாக்கை பற்றி நான் அனலைஸ் பண்ணி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.